நீர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லா. இக்காணொளியானது எம் அனைவரின் உள்ளத்திலும் இறை நம்பிக்கையை அதிகரித்து விடச் செய்யும் காணொளியாகும். இதன் ஊடாக நாம் அனைவரும் பயனடைய வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒருவருக்கு அறுவை சிகிச்சை நடந்து கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் அவருக்காக அவரது உறவினரில் ஒருவர் அல்லாஹு தாலாவிடம் சுஜூதில் விழுந்து பிரார்த்தனை செய்கிறார். அவரின் பிரார்த்தனையின் விளைவாக சத்திர சிகிச்சை வெற்றியடைந்து விடுகிறது. அல்ஹம்துலில்லா. உடனே அங்கிருந்த வைத்தியர்கள் மற்றும் நோயாளிக்காக பிரார்த்தனை செய்த உறவினர் அனைவரும் அல்லாஹுவை புகழ்கின்றனர். அல்லாஹு அக்பர். சுஜூதில் விழுந்த நிலையில் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகிறார் நோயாளியின் உறவினர். இதுவும் அல்லாஹு தாலாவின் அருள்களில் ஒன்றாகும். அல்லாஹ் மிகவும் இரக்க குணமுடையவன் என்பதற்கு இக்காணொளி மிக பெரும் ஆதாரமாகும். இதனைத்தான் அல்லாஹு தாலா திருமறையாம் குர்ஆனில் கூறுகின்றான். இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றியடைந்து விட்டனர். அவர்கள் தமது தொழுகையில் உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, உன் மக்களிடம் கூறுக, உங்களது பிரார்த்தனை மட்டும் இல்லாதிருந்தால் என் இறைவன் உங்களை சற்றும் பொருட்படுத்தி இருக்க மாட்டான் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். இவற்றின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒன்றைத்தான். அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்பதன் ஊடாகவும் இறை நம்பிக்கையை பற்றி பிடித்து கொண்டிருப்பதனாலும் நம் வாழ்வில் வெற்றிகளையும் சோதனைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் வழங்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாமும் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு மற்றும் நன்றி செலுத்துபவர்களாக மாறுவோம். அல்லாஹு தாலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.